யாத்ராகமம் 14 அதிகாரம் 7 வசனம். பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சில ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பார்வோனின் படையெடுப்பை பாருங்கள். தலைப்பிள்ளையை பறி கொடுத்தும் பாடும் பார்வோனின் ஆட்டம் அடங்கவே இல்லை. தான் தோற்று போவது உறுதி என தெரிந்தும் தரணியில் தன் அழிவுகளை அதிகமாக்கி கொண்டே போகும் சாத்தானின் வல்லமைக்கு இவன் ஒரு நிழல். ஆயுதங்களற்ற அடிமைகளை அழிக்க கோபத்துடன் படையெடுத்து வரும் பார்வோனின் பலத்தை பாருங்கள். பிரதானமான 600 ரதங்கள், எகிப்தில் உள்ள மற்ற சில ரதங்கள், அவை எல்லாவற்றிற்கும் அதிபதிகள், குதிரை வீரரோடும் சேனைகளோடும் போர்க்கருவிகள் என கூட்டிக் கொண்டு அள்ளி கொண்டு போனான் பார்வோன். வெள்ளம் போல் சாத்தான் வருகிறான் என்பது இதுதானோ? ஆனால் அடுத்த வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருப்பது என்னவென்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. யாத்ராகமம் 14 அதிகாரம் 7 வசனம் மற்றும் 8 வசனம். பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சில ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். யாருடைய பலத்த கை? எல்ஷடாய் என்னும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலத்த கை. இஸ்ரவேலருடன் இருப்பதோ தேவனுடைய பலத்த கரம், வானங்களை ஒருவராய் விரித்த கரம். இந்த அண்ட சராசரங்களை விட 1000 மடங்கு பெரிதான கரம். மனிதர்கள் அவர் பார்வையில் பூமியின் தூளை போல் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நட்சத்திரங்களை இழுத்து தரையில் போடுகிற கரம் அது. திமிங்கலங்களுக்கு உணவளிக்கிற கரம் அது. போதாதா, பார்வோன் இதுபோல் 1000 சேனைகளை பெருக்கிக் கொண்டு வந்தாலும் அவர் பார்வையில் இதெல்லாம் இனிப்பை நோக்கி வரும் எறும்புகளின் படையெடுப்புதான். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கூட்டி அல்லக்கூட குனிய வேண்டும் என்று ஊதி தள்ளுகிற தேவன் அவர். அந்த கரம்தான் உங்களுக்கு மேல், உங்களுக்கு பின், உங்களோடு இருக்கின்றது. கலங்காதிருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அதையும் தாண்டி களிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.